நம்ம சேனல்ல பயோகிராஃபி எல்லாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சிறகடிக்கும் ஆசை இந்த சீரியல்ல ஒன் ஆஃப் த சூப்பர் கேரக்டர் பண்ணிட்டு வர வித்யா பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பாக்க போறோம். இவங்கள பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்ப எல்லா சீரியலுமே ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுல குறிப்பா விஜய் டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏண்டா இப்படி சாகடிக்கிறீங்கன்னு கேக்குற வகையில தான் ஒவ்வொரு சீரியலுடைய கதைக்களமும் இருக்கு. அதுல கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்க சீரியல் அப்படின்னா மகானதி, இன்னொன்னு சிறகடிக்கும் ஆசை. இந்த சீரியல் தான் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ டிஆர்பி ரேட்டிங்கும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. அதனாலதான் அதுல ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் ரெண்டுத்திலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பரான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல ரோஹிணி மாட்னா ரொம்பவே நல்லா இருக்கும்ட்டு ரசிகர்கள் சீக்கிரம், சார் எவ்வளவு நாள் தான் நாங்களும் வெயிட் பண்றது, மாட்டி விடுங்க மாட்டி விடுங்கன்ட்டு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. சோ ரோகிணியோட ரோல் எந்த அளவுக்கு இந்த சீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ அந்த ரோகிணியோட ரோலையே வச்சு ஆட்டி படிக்கிற கேரக்டர் தான் வித்யா. சூப்பரா அவங்களுடைய யதார்த்தமான நக்கலான பேச்சு மூலமா இந்த சீரியல்ல அவங்களுடைய ஸ்கோப் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ரோகிணியை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஆனா இந்த பொண்ணே நல்லா இருக்காங்களே, இந்த பொண்ணை ரோகிணிக்கு பதிலா போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இப்படி வித்யாவா அறிமுகமான இவங்களுடைய ரியல் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ருதி நாராயணன். இவங்க என்ன தமிழ் ரொம்ப அழகா பேசினாலும் இவங்க படிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா துபாய் தாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஏன்னா 2K கிட்ஸ் சேர்ந்தவங்க. ஆமாங்க, June 10 தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய வயசு இப்போ 23 தான் ஆகுது. இங்க பிறந்தாலுமே துபாயில தான் இவங்களுடைய ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்க துபாய் சார்ஜால இருக்க ஜெம்ஸ் அவர் ஓன் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னைக்கு வந்த இவங்க சங்கர்லாந்து சுந்தராபாய் காலேஜ்ல தான் இவங்க அவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே இவங்களுக்கு நடிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்திருக்கு. அதனாலதான் என்னவோ துபாயில இவங்க இருக்கும் போது சும்மா இருக்கும் போது கூட ஜஸ்ட் ஒரு சாரி கட்டினா கூட ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்களாம். இவங்க ஒரு சாரி லவர்னே சொல்லலாம். இவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையாம். அதனாலதான் என்னவோ இவங்க எடுத்த எல்லா முடிவுக்குமே அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லிருக்காங்க. இவங்க அம்மா இவங்களுக்கு ஒரு லகங்காவை பல வருஷத்துக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணாங்களாம். அந்த லகங்காவை போட்டுதான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் இவங்க பண்ணிருக்காங்களாம். இப்ப வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு அந்த லெகங்காஸ் தான் போட்டுட்டு போறாங்களாம். அதே மாதிரி இவங்களுடைய அப்பா இவங்களுக்கு குழந்தையா இருக்கும் போது ஒரு செயின் ஒன்னு கிஃப்ட் பண்ணாராம். அப்பா அது எங்க இருக்குன்னு கூட தெரியாம இருந்ததாம். சமீப காலமா அந்த செயினை போட்டு தான் இவங்க இருக்காங்களாம். அது இவங்களுடைய லக்கி செயின் கூட சொல்லிருக்காங்க. இவங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த ஷார்ட் பிலிம்ல சின்ன ரோலா இருந்தா கூட சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா அந்த ஷார்ட் பிலிம் எப்படி கிடைச்சிருக்குன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாங்களாம். அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படிலாம் பார்க்கும் போது இவங்களுக்கும் நடிக்கணும்ன்ற ஆர்வம் வந்திருக்கு. அந்த வகையில பக்கா வைப் அப்படின்ற சேனல்ல இவங்க முக்கியமான ரோல்ல அழகான இலையுதிர் காலம் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிமும் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய சின்ன திரை பயணம் எப்படி தொடங்குச்சுன்னா ஆங்கரா தான் தொடங்கிருக்கு. ஆமாங்க, மாட்னா காலி மாற்ற வரைக்கும் ஜாலி அப்படின்ட்டு ஃபன் ரியாலிட்டி ஷோல தான் இவங்க ஆங்கரிங்கும் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஆங்கரிங், இன்னொரு பக்கம் நிறைய ரியாலிட்டி ஷோஸா இருக்கட்டும், இன்டர்வியூஸ் குடுக்கறதா இருக்கட்டும், எடுக்கிறதா இருக்கட்டும், இப்படி தன்னுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப பிஸியா கொண்டு போயிட்டே இருக்கும் போதுதான் இவங்களுக்கு விஜய் டிவில ரெடி ஸ்டெடி போ வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அது மூலயமா கூட இவங்களுக்கு சிறையடிக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னு கூட சொல்லலாங்க. ஆடிஷனுக்கு இவங்களை கூப்பிடும் போது சரி ஒரு சின்ன ரோல்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்களாம். இவங்களும் நமக்கு நடிக்கிறது தானே ஆசை, பெரிய சேனல் கூப்பிடுறாங்க, நம்ம போயிட்டு தான் வருவோமே அப்படின்ட்டு போனாங்களாம். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் இந்த அளவுக்கு இந்த ரோலுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா. உண்மையை சொல்ல போனா ஆடியன்ஸே அதை எதிர்பார்க்கலாம் தான் சொல்ல முடியும் இப்ப வரைக்கும். ஏன்னா ரோஹிணியோட மாமா வர்றது தான் இப்ப இருக்கிற சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாமாக்கான ஐடியாவை கோல்மால் பண்ணி கொடுத்ததே இந்த வித்யா கேரக்டரா தான் இருக்கும். சோ ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிட்டு ரோஹிணி அப்படின்ற ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ரோலை நீங்க நடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஏங்க அத என்ன துரோகம் சொல்ல முடியும், எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப தேடி போறாங்க, இவங்களும் தேடி போறாங்க, அதுக்கு உயிர் தோழியா இருக்கிற நான் சப்போர்ட் பண்ணலனா எப்படி அப்படி இவங்களே ஒரு சில இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காங்க. ரியல் லைஃப்ல இவங்க எந்த ஒரு மேரேஜும் நடத்தி வச்சதே இல்லையாம். அதனாலதான் என்னவோ ரியல் லைஃப்லயும் லவர் கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்களாம். ஆனா இவங்க ஒருத்தங்களுடைய ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய லவர்னே சொல்லலாம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா அனிருத்ங்க. ஆமாங்க, இவங்களுடைய ரீல்ஸ்ல மேக்சிமம் நிறைய டைம் அனிருத் லவர். இவங்களுடைய ஹஸ்பண்ட் பத்தி இவங்க பேசினாலும் கூட கீழே கேப்ஷன்ல லவ் அனிருத், அனிருத் லவ் இது போலதான் அவங்க போட்டிருப்பாங்க. இவங்க ஒரு கிரிக்கெட் பைத்தியம் சொல்லலாம். குறிப்பா தல தோனி அவர்களுடைய ஆட்டத்தை பார்க்கவே
ஸ்டேடியத்துக்கு போவாங்களாம். அதே மாதிரி தளபதி அவர்களுடைய வெறித்தனமான ரசிகை. அந்த வகையில இப்ப வரைக்கும் இவங்களுடைய ஃபேவரட் சாங் எதுன்னு கேட்டா ஷாஜகான்ல இருந்து மெல்லினமே இந்த சாங் தான் இவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங். அங்க அது மட்டும் இல்லங்க, ஜி தமிழ்ல கூட இவங்க ஒரு ப்ரோமோக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, சர்வையர் ஷோக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுல அர்ஜுன் அவர்களை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டரே இவங்க தாங்க. இவங்களுக்கு ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய அச்சீவ் பண்ணணும் ஆசையம். குறிப்பா யார மாதிரி வாழ்ந்து காட்டணும் ஆசைன்னு கேட்டீங்கன்னா மறைந்த ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் மாதிரி இவங்களுக்கு ஒரு நாளாச்சு வாழணும் ஆசை இருக்காம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்கள பார்த்து அவங்கள ரொம்பவே இவங்க அட்மயர் பண்ணிருக்காங்களாம். எப்படிப்பட்ட ஒரு பெண்மணிப்பா அவங்க அப்படின்ட்டு இவங்களே அவங்கள நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாங்களாம். அதுக்காக இவங்களுக்கு அரசியலுக்கு வரணும்னு எந்த ஒரு ஆசையெல்லாம் இல்லையாங்க. நடிப்புக்கு அவங்களுடைய ஆக்டிங்க ரெஃபர் பண்ணிருக்காங்களாம். அதனாலதான் என்னவோ இவங்க லீடா நடிக்கும் போது சிங்கிள் ஷாட்லயே ஒரு பெரிய வசனத்தை முடிச்சிருக்காங்களாம். லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நடிச்சா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு விக்ரம் படத்தை பார்த்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட வெறித்தனமான ரசிகையா மாறிட்டாங்களாம். இவங்க ஒரு சினிமா பைத்தியம் தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கும் சினிமா எதிலும் சினிமா. இவங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குற கண்டிப்பா இவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு இவங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு டயலாக்கா இருக்கட்டும், அது தமிழ் டயலாக்கா மட்டும் இருக்காது, ஹிந்தியா இருக்கலாம் இங்கிலீஷா இருக்கலாம், எல்லா மொழிகள்லயுமே இவங்க சினிமாவை வெறித்தனமா ரசிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தான் இவங்களுக்கு வில்லியா நடிக்கணும்ட்டு மிகப்பெரிய ஆசை இருக்காங்க. உண்மையாலே வில்லியா நடிச்சா நல்லாதான் இருக்கும். ஏன்னா சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல இவங்க அவங்களுடைய வில்லத்தனத்தை ரொம்ப ரொம்ப சட்டில்டா காட்டிட்டு வராங்க. சோ ஸ்ருதி நாராயணனை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், வித்யாவா எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.